வணக்கம். டிஜி டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நிலையற்ற அரசியல் தலைமையே வடக்கின் சமூக சீர்கேடுகளுக்கு காரணம், நாடாளுமன்றில் டாக்டர் சிவானந்தா தெரிவிப்பு. கூட்டுறவுத்துறையின் முன்னேற்றத்துக்காக எதிர்வரும் ஒரு சில மாதங்களில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ள இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிப்பு. நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்களில் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். எமது பகுதியில் தினந்தோறும் நடந்தேறி வருகின்ற சமூக சீர்கேடுகளுக்கு நிலையற்ற கொள்கையற்ற தலைமைத்துவமே காரணமாக இருக்கிறது என ஈழமக்கள் ஜனநாயக கட்சியின் செயலாளர் நாயகம் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் நடைபெற்ற மாகாண சபை தேர்தல் மற்றும் தேர்தல் முறைகள் பற்றிய சபை ஒத்திவைப்பு வேளை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், எமது பகுதியில் தினந்தோறும் நடந்தேறி வருகின்ற சமூக சீர்கேடுகளுக்கு நிலையற்ற கொள்கையற்ற தலைமைத்துவமே காரணமாக இருக்கிறது. எமது மக்களுக்கான தலைமைத்துவம் என்பது எமது மக்களை நேர்வழிப்படுத்தி முன்னேற்ற பாதையில் எமது மக்களை அழைத்துச் செல்வதாக இருத்தல் வேண்டும். எமது மக்களுக்கான நேரிய வழியினை வகுத்துக் கொடுப்பதற்காகவே நாம் அரசியலில் பிரவேசம் செய்துள்ளோம். எனினும் போதிய அளவு அரசியல் பலம் இல்லாத காரணத்தினால் எம்மால் முழுமையாக செயற்பட இயலாதுள்ளதை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும். இருப்பினும் எங்களுக்கு கிடைத்துள்ள அரசியல் அதிகாரங்களை நாங்கள் எமது மக்களுக்காகவே பயனுள்ள வகையில் பயன்படுத்தி வருகின்றோம். இதனை எமது மக்கள் உணர்ந்து வருவதனாலேயே எமக்கான அரசியல் பலம் என்பது அதிகரித்து வர ஆரம்பித்துள்ளது. எனவேதான் வடக்கு மாகாண சபையின் தற்போதைய ஆட்சிக் காலம் நிறைவுற்றதன் பின்னர் உடனடியாக வடக்கு மாகாண சபைக்கான தேர்தலை துரிதமாக நடாத்த வேண்டும் என்ற கோரிக்கையினை நாம் முன்வைத்து வருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் மாகாண சபையின் தேர்தல்களை புதிய முறைமையின்கள் நடாத்த வேண்டுமானால் அது தொடர்பில் பல்வேறு தரப்பினராலும் திருத்தங்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிலை காணப்படுகிறது. எனவே இவற்றை காரணம் காட்டி பிற்போடாமல் புதிய தேர்தல் முறைமையில் உடனடி திருத்தங்களை மேற்கொண்டு அல்லது பழைய முறையில் திருத்தங்களை மேற்கொண்டு உடனடியாக மாகாண சபை தேர்தல்களை நடத்தி முடிப்பது சிறந்த வழியாகும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே வலியுறுத்த விரும்புகின்றேன். அந்த வகையில் குறிப்பாக கிழக்கு மாகாண சபையின் ஆட்சி அதிகாரம் இன்னும் ஆளுநர் அவர்களின் கைகளிலேயே தொடர்கின்ற நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே தற்போது ஆளுநர்களது கைகளில் ஆட்சி அதிகாரங்கள் உள்ள ஏனைய அனைத்து மாகாண சபைகள் உள்ளிட்ட இந்த வருடத்துக்குள் உத்தியோகபூர்வ ஆட்சி நிர்வாக காலம் முடிவடைகின்ற ஏனைய மாகாண சபைகளுக்குமான தேர்தல்களை விரைந்து நடத்தி அவற்றின் நிர்வாகங்களை மக்கள் பிரதிநிதிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படல் வேண்டும் என்றும் செயலாளர் நாயகம் டாக்டர் சிவானந்த் அவர்கள் மேலும் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் முன்னேற்றத்துக்காக எதிர்வரும் ஒரு சில மாதங்களில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களை மேற்கொள்ள இருப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையின் நிபுணர்களின் கருத்துக்கள் மற்றும் முன்மொழிவுகளை கருத்தில் கொண்டு இந்த நிகழ்ச்சி திட்டத்தை நடைமுறைப்படுத்த இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நேற்றைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கூட்டுறவு இயக்கத்தில் உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு குறித்த அமைச்சு மற்றும் தேசிய கூட்டுறவு சபையுடன் இணைந்து மிகவும் செயல்திறன் வாய்ந்த நிகழ்ச்சி திட்டத்தை மேற்கொள்ள இருக்கிறது. எதிர்வரும் மாதம் முதல் தேசிய பொருளாதார சபையில் தேசிய கூட்டுறவு சபையையும் அந்த துறையில் உள்ள நிபுணர்களையும் பங்கு பெற்று செய்ய இருப்பதாகவும் குறிப்பிட்ட ஜனாதிபதி, இதன்போது கூட்டுறவு இயக்கத்தை கட்டியெழுப்புவதற்காக எடுக்க வேண்டிய தீர்மானங்கள் குறித்து விரிவாக கலந்துரையாடுவதாகவும் தெரிவித்தார். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே இன்று சிங்கப்பூர் நோக்கி பயணமாகியுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெறவுள்ள 6வது உலக நகர மாநாட்டில் கலந்து கொள்ளும் பொருட்டு அவர் சிங்கப்பூர் பயணமானார். சிங்கப்பூர் செல்லும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சிங்கப்பூர் பிரதமர் உள்ளிட்ட அந்த நாட்டின் உயர்மட்ட தலைவர்களையும் சந்திக்க உள்ளார். நாளை ஆரம்பமாகும் இந்த மாநாட்டின் ஆரம்ப நிகழ்வில் பிரதமர் உரையாற்ற உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமரின் இந்த விஜயத்தில் அமைச்சர்களான ரவு ஹாக்கீம், சஜித் பிரேமதாச, மேலக் சமர விக்ரம உள்ளிட்டோரும் கலந்து கொள்ள இருப்பதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஊடாகவும் நாட்டை சூழவுள்ள கடல் பிரதேசங்களிலும் காற்றின் வேகம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. அந்த திணைக்களத்தினால் விடுக்கப்பட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய புத்தளம் முதல் கொழும்பு, மாத்தறை மற்றும் ஹம்பாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையிலான கரையோர பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 60 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது.
ஏனைய கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகம் இடைக்கிடையில் 50 கிலோமீட்டர் வரையில் அதிகரித்து வீசும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை சப்ரகமுவ மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைக்கான அனுமதியொட்டைகள் விநியோகிக்கும் பணிகள் அடுத்த வாரம் அளவில் ஆரம்பிக்கப்பட இருப்பதாக பரீட்சை திணைக்கள தகவல்கள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 6ஆம் நாள் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஆரம்பமாகி செப்டம்பர் மாதம் 1ஆம் நாள் நிறைவடைய உள்ளன. இந்த பரீட்சைக்கான நேர அட்டவணை பரீட்சை திணைக்களத்தின் உத்தியோகபூர்வ இணையதளத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடம் 3,21,469 மாணவர்கள் பரீட்சைக்கு தோற்ற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. அதிக விலைக்கு சமையல் எரிவாயுவை விற்பனை செய்வோருக்கு எதிராக நுகர்வோர் அலுவல்கள் அதிகார சபை சட்ட நடவடிக்கை எடுக்க உள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முதல் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய 12.5 கிலோகிராம் எடை கொண்ட சமையல் எரிவாயுவின் விலை 138 ரூபாவினாலும் 5 கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயுவின் விலை 55 ரூபாவினாலும் 2.3 கிலோகிராம் எடை கொண்ட எரிவாயு சிலிண்டரும் 25 ரூபாவினாலும் குறைக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் ரிசாத் பதியுதீன் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்தும் அதிக விலைக்கு சமையல் எரிவாயு சிலிண்டரை விற்பனை செய்வோருக்கு எதிராக வழக்கு தொடரப்படுவதுடன் குற்றம் இழைத்தவர் என காணப்பட்டால் 5,000-10,000 இடையில் தண்டப்பணம் விதிக்கப்பட உள்ளது. அத்துடன் சிறைத்தண்டனை அல்லது இரு தண்டனைகளும் விதிக்கப்படக்கூடிய வாய்ப்புகளும் காணப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை ஏதாவது ஒரு நிறுவனம் அதிக விலைக்கு சமையல் எரிவாயு சிலிண்டர்களை விநியோகிக்கும் பட்சத்தில் 10,000 ரூபாவுக்கும் 1,00,000 ரூபாவுக்கும் இடையில் தண்டப்பணம் விதிக்கப்படுவதுடன் 2 வருட கால சிறைத்தண்டனை அல்லது இந்த இரு தண்டனைகளும் விதிக்கப்படும். மேலும் இதுகுறித்த முறைப்பாடுகளை 1977 அல்லது 0111-7755-1811 என்ற இலக்கங்களை தொடர்பு கொண்டு முறைப்பாடுகளை பதிவு செய்யலாம் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரவையில் மீண்டும் மாற்றம் செய்யப்பட இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. இதன்போது முக்கியமான அமைச்சு பதவிகள் சிலவற்றில் விரைவில் மாற்றங்கள் செய்யப்பட இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரவையின் கூட்டு பொறுப்பினை தவறவிட்ட மற்றும் பணி பொறுப்புகளை உரிய முறையில் நிறைவேற்ற தவறிய அமைச்சு பதவிகளில் மாற்றம் செய்யப்பட உள்ளது. ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்கள் இவ்வாறு பதவி மாற்றங்களுக்கு ஆளாகக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது. அமைச்சரவை மாற்றம் தொடர்பில் ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் ஏற்கனவே இடக்கப்பாடு எட்டப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. பருவப்பெயர்ச்சி மழையுடன் கூடிய வானிலையால் 7 மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு, திருகோணமலை, கொழும்பு, கம்பகா, களத்துறை மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவின் விசேட வைத்திய நிபுணர் பிரசீலா சமரவீர கூறியுள்ளார். வருடத்தின் இதுவரையான காலப்பகுதிகளுக்குள் நாடு முழுவதும் 25,827 பேர் டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்களில் அநேகமானோர் மேல் மாகாணத்திலேயே பதிவாகி இருப்பதாக சுகாதார அமைச்சின் தொற்றுநோய் பிரிவு தெரிவித்துள்ளது. மேல் மாகாணத்தில் மட்டும் 4,485 டெங்கு நோயாளர்கள் பதிவாகியுள்ளனா்.